வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து 34 சைஸ் பேட்டர்ன் எப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு வீடியோவில் வந்து 36 சைஸ், 36 வந்து எப்படி நம்ம அந்த பேட்டர்ன் எடுக்கணும், 36 இன்ச் ஜஸ்ட், அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து 34லேருந்து 44 வரைக்கும் வந்து நம்ம பேட்டர்ன்ஸுகள் வந்து தொடர்ந்து எல்லாமே போட போகிறோம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம 36 சைஸினுடைய பேட்டர்ன் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 36 சைஸ் வந்து பேட்டர்ன் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். இந்த 36 சைஸினுடைய அளவு வந்து 27.5 இன்ச்சு லென்த்து, 17.5 இன்ச்சு ஷோல்ட்ரு, 8.5 இன்ச்சு கை லென்த்து ஆஃப் ஹேண்டு, 13.5 இன்ச்சு கையினுடைய லூஸு, 11.5 பாடி லூஸு, 15 இன்ச்சு காலரு, ஃபுல் ஹேண்டு வந்து 24 இன்ச்சு உயரம், ஃபுல் கை வந்து 24. இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு பேட்டர்ன் கட் பண்ணுறோம். 36 சைஸ். ஒரு 2 இன்ச்சு பட்டிக்கு வச்சுக்கிறோம். இருபத்தி 7.5 இன்ச்சு லென்த்து, 28.75 வைக்கிறோம். 36 சைஸு, இதுக்கும் 1.75 இன்ச்சு தான் ஷோல்டர் டவுன் பண்ணணும். 8.5 இன்ச்சு ஆம்கோல் இறக்குறோம். 7 இன்ச்சு இடுப்பு உயரம் இறக்கியிருக்கோம். 15 இன்ச்சு, இதுக்கு 2.5 இன்ச்சு வைக்கிறோம். 2.5 ஷோல்டர், 17.5, 8.75 ப்ளஸ் 1/2 இன்ச்சு, 36, 9, 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த இடம் வச்சுக்கிறோம். 11க்கு 11.5 வைக்கிறோம். 10.5 11, இங்கே ஏரோ டவுன் வந்து ஒரு 2 இன்ச்சு. 11க்கு 11.5. 6.5 3/4 1/4 இன்ச்சு சேர்த்து. 4/4 ஒரு பாகம், 1/2 இன்ச்சு மைனஸ், 36க்கு 9க்கு 8.5 ஷோல்டர் அளவு, 1/2 இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இந்த பாயிண்ட் மார்க்கு. 1/4 இன்ச்சு கிளத்தள்ளி, 1 கிலோ ஏரோ ஷேப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 36 சைஸ், இதை கட் பண்ணிடலாம்.
இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரெண்டு ஓகே ஆகிட்டு அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். 3/4 இன்ச் வழக்கம் போல் எல்லா செட்டுக்கும் வைக்கிற மாதிரி 3/4 இன்ச், கீழே 3/4 இன்ச், மேலே 3/4 இன்ச் வச்சு பேக் கட் பண்ணுறோம். இங்கேருந்து 3 இன்ச் வைக்கிறோம். இங்கேருந்து 3.5 வைக்கிறோம். 34-36 வந்து 3.5 இந்த சைடு, இந்த சைடு 3 வழக்கமாக வைக்கிற மாதிரி. இதில் 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. ஷோல்டருனுடைய அளவு 17 இங்கே கரெக்டாக வைக்கிறோம். ரெண்டரை இன்ச் வந்து கழுத்தில் வச்சுருக்குறோம். 2.5 ஃப்ரெண்டில், இங்கே 2.75 சேர்த்து 6.5 ஒரு பாயிண்ட் இதில் வச்சுக்கோங்க. 1.75 அதே 1.75 ஷோல்டர்னுடைய டவுன் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அந்த அளவு அப்படியே வச்சிடணும். 1.75 பேக் நெக் ரவுண்டு. பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பேப்பருங்கிறதுனால மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறோம். இதில் 1/2 இன்ச் வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி 1/2 இன்ச் இங்கே கிராஸ் பண்ணிக்கணும். இந்த ஷேப் அப்படியே எடுத்துடலாம். இப்போ பேக்கு கட் பண்ணிட்டோம். இது ஷோல்டர்னுடைய மடிப்பு லைன். இந்த மடிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் சென்டரினுடையது. இதிலிருந்து 2.75 இன்ச் ஷோல்டர் வச்சுக்கலாம். 3 இன்ச் நல்ல தேவைக்கு கொஞ்சம் அகலமாக வேணுன்னா 3 இன்ச் வச்சுக்கலாம். நான் 3 இன்ச் வைக்கிறேன், தேவைக்கு போட்டுக்கோங்க. இதிலிருந்து 3 இன்ச் ஷோல்டர்னுடைய லைன் கொஞ்சம் அகலமாகவே போட்டிருக்கிறோம். நம்ம குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இது வந்து 6.5 இன்ச் 4 இன்ச் சேர்த்து போட்டிருக்கோம். 2.75 வச்சு 6 இன்ச்சில் இருக்கும். கொஞ்சம் ஷோல்டர் வந்து அகலமாக இருந்தாலும் ரெடிமேடுக்கு வந்து ஸ்டைலில் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டு முடிஞ்சிருச்சு. 36 சைஸு. இப்போ அடுத்து வந்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ கை கட் பண்ணுறோம். 36 சைஸுக்கு உயரம் வந்து 23.5 போதும். ஆக்சுவலாக 24 எழுதியிருக்கோம். 36 சைஸினுடைய அளவு வந்து 23 தான் அளவு. நம்ம எப்போவுமே ஆஃப் இன்ச்சு சேர்த்து வச்சு பண்ணணும். 23.5 24.5 வச்சுருக்கோம், 3/4 இன்ச்சு சேர்த்து. கப்பு 2.5 இன்ச்சு, 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுறோம். லைட்டாக மார்க் பண்ணும்போது லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சு தான் கப்பு, 4.75 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் பாடியில் 8.5 இன்ச்சு இறக்கியிருக்கோம். இப்போ 4.5 காலுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு வைக்கிறோம். எட்டரை இன்ச்சு அதில் இறக்கியிருக்கோம். பாடியில் 1 பாயிண்ட் மட்டும் சேர்த்து வைக்கிறோம், 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அதிலிருந்து 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக ஸ்டிச்சிங் லைன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வைக்கிறோம், 1 பாயிண்ட் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ 4.5 2.5. இந்த கையெல்லாம் கட் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி லைன் போட்டு கை மட்டும் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் வராது. 8.5 4.5 இங்கேருந்து 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. இது 9 இன்ச்சுக்கு உள்ள 8.5 உள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. 9 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ஸ்கேல் உட் பெண்டினுடைய டெப்த்து வந்து இந்த பாயிண்ட்டில் இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த அளவு சரியாக இருக்கும். கையினுடைய லூஸ் வந்து கரெக்டான வியூவில் இருக்கும். இவ்வளோதான் கையோட மார்க்கிங். இப்போ கட் பண்ணிடலாம். அந்த பிசுறுகள் வந்து பேப்பரில் கட் பண்ணும்போது நமக்கு அந்த கண் மதிப்பில் அந்த பிசுறினுடைய இது தெரியும், அந்த லெவல். அதெல்லாம் அப்படி தட்டி எடுத்துடணும். ஒரு நூல் அந்த ஷேப் தெரிஞ்சாலுமே அதை நம்ம முதல்ல கரெக்டாக அப்படி தட்டிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ கப்பு பட்டினுடைய ஓப்பன் இந்த பேக் சைடு, இந்த ஸ்டிச்சிங் அப்படி கழித்து இந்த மார்க் பண்ணிக்கிட்டு 5.5 இன்ச்சு வச்சுருக்குறோம் ஓப்பன். இப்போ இதிலேருந்து 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கணும். இப்போ ஃபுல் கை கட் பண்ணிட்டோம். ஃபுல் கையினுடைய வியூ இவ்வளோ தான். இப்போ இதே அளவில் 1/2 கையும் கட் பண்ணிடுவோம். இப்போ 1/2 ஹேண்ட் கட் பண்ணுறோம். 36 சைஸ்லேயே 1/2 கை கட் பண்ணுறோம். கை உயரம் வந்து 8.5 இன்ச்சு கை உயரம், 9.5 வைக்கும். இங்கே வந்து 1/2 கைக்கு வந்து 8.5 4.5க்கு 4.5 வச்சோம். இதில் அந்த 4.5 கரெக்டாக வைக்கும். 1/2 கைக்கு ஃபுல் கைக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம், 1/2 கைக்கு கரெக்டாக வச்சுக்கணும்.
8 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் குட்டி வச்சுருக்கோம். அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி, நாலேகால் அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட், நாலேகால் 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். முனக்கு இலவசம் வந்து 13.5 ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான், கை கட் பண்ணிடலாம். இவ்வளோதான், ஆஃப் கை எடுத்துட்டோம். ஃபுல் கை கட் பண்ணியாச்சு, ஆஃப் கை கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் கட் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா ஷோல்டருக்கு எடுத்துடுறோம். இது ஷோல்டருடைய மடிப்பினுடைய பாகம், இது ஷோல்டருடைய சென்ட்ரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங் லைன் வந்து இதில் அப்படி வந்துடும். ஷோல்டர் நம்ம கழுத்து அளவு கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான், பேட்டர்ன்ங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணியிருக்கேன். பேக் ஷோல்டர் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் இதில். இவ்வளோதான், பேக் முடிஞ்சுது, ஷோல்டர் எடுத்தாச்சு, கட்டிங் முடிஞ்சிருச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஃபுல் கை 36 சைஸு, இது ஆஃப் ஹேண்டு, இது ஷோல்டரு, டச் ஷோல்டரு. இவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள்.